ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தக்காளி இல்லாத குழம்பு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தக்காளி இல்லாத சட்னி போட்டிருந்தப்ப இந்த மாதிரி ஒரு ரெசிபி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து இது ஒரு மேண்டேட்ரியான ரெசிபின்னு நினைக்கிறேன். மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகு குழம்புனா ரொம்ப காரசாரமாக கசக்கிற மாதிரி உரைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது சளி பிடிச்சிருக்கப்போ ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு கூட கோல்டு தான், ஸோ அதுக்காக தான் இது செஞ்சேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 10-15 அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வேண்டாம். சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக நான் பேசுகிறது எனக்கே 2 தடவை கேட்குற மாதிரி இருக்குது, அவ்வளோ சளி பிடிச்சிருக்கு. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசு முழுசாக போடுங்க, நறுக்கி போட வேணாம். இது வந்து முழுசாக போடுறப்ப அதுவே ஒரு தனி டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்பரில் எண்ணி ஒரு 10 அளவு மிளகு போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியான அளவு போட்டால் போதும். இது எதுக்குன்னா ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக தான் நம்ம முழுசாக போடுறோம். மற்றபடி நம்ம மிளகை வந்து தனியாக அரைச்சி தான் போட போகிறோம். அதனால் ஒரு 10 மிளகு கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு ஒரு 10 பல் பூண்டு அளவு போட்டுக்கோங்க. அப்போ வந்து இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை நீங்கள் லைட்டாக உடச்சி விடணும். இந்த மாதிரி பெருசாக இருக்க வெங்காயத்தை மட்டும் லைட்டாக அப்படி உடச்சிங்கன்னா உடச்சிக்கிட்டு வந்துடும். அது வந்து நமக்கு முழுசாக இருந்து நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி அதுக்கப்புறம் வெந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் உங்களுக்கு சாப்பிட்றப்ப. ஏன்னா இதில் நம்ம எந்த காய்கறியும் போடலை, அதனால தான் நான் வந்து வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்ப்போம். வழக்கம் போல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது 1 1/2 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. தனியா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து மிளகு குழம்பு, ரொம்ப அதிக காரம் வந்து நமக்கு வேண்டாங்கிறதுக்காக நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். மிளகோட காரமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் புளி கரைசல், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லை புளியோட அளவே போதும்னா நீங்கள் விட்டுறலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த சைடை ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன். இது கூட நீங்கள் தனியா போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒருவேளை நான் வந்து தனியா தூள் போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் தனியா சேர்க்க தேவையில்லை. இல்லைனா தனியா தூள் உங்ககிட்ட வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வர மல்லியாக கூட சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதுமானது. இப்போ இது நல்லா செவந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கடையில் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுறணும். இது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மிளகு கார குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க சளி பிடிச்சிருக்கவங்களுக்காக இருக்கட்டும், காய்ச்சல் அடிச்சவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் குழம்பு இருந்தால் போதும், 1 பிளேட்டை ரைஸ் வந்து நம்ம காலி பண்ணிடலாம். அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக போட்டிருந்த தக்காளி இல்லாத சட்னி அந்த ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.